பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்காக பேருந்து மற்றும் ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு தொடங்கி சில நிமிடங்கள்லேயே மொத்தமாக விற்று தீர்ந்ததுனால பொதுமக்கள் ரொம்பவே ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க அதாவது பொங்கல் தீபாவளி இப்படிப்பட்ட பண்டிகை நாட்களில் வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறது வழக்கமாக இருந்து கொண்டிருக்க ஒரு நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருங்க இதற்காக வருட வருடம் பார்த்திங்கன்னா சிறப்பு பேருந்துகள் முதலியை அதாவது ரயில்கள் இதெல்லாம் இயக்கப்படுறது அரசு சார்ந்த ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கு இதுக்காக முன்னாடியே அந்த பொங்கல் கப்பலுக்கு போகக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தங்களுடைய டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த நிலை தற்போது மாற்றப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா அதாவது விடுமுறை நாட்களில் ஊருக்கு போகக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு குறுகிய காலத்தில் தங்களுடைய முன்பதிவு செய்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்கிற அடிப்படையில் இப்போ நூற்றி நாட்களுக்கு முன்னாடியே முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற அறிவிப்பில் நேற்று அந்த அதாவது இந்த முன்பதிவு அதன்படி தொடங்குச்சு இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாளுக்கு முன்னாடியே முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற வசதி ஏற்படுத்தும் ஏற்பட்டும் அது பார்த்து ஏற்படுத்தி அதன்படி ஜனவரி பத்தாம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்றைக்கி காலையில் தொடங்கினாங்க எழும்பூர் சென்ட்ரல் நிலையங்களில் மக்கள் காத்திருந்து முன்பதிவு செய்ய தொடங்கி முன்பதிவு தொடங்கி சில நிமிடங்கள்லேயே மொத்த டிக்கெட்டும் விற்று காலி ஆகிடுச்சு இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்குங்க இதுக்கு அரசு மாற்று ஏற்பாடு செய்வாங்க அப்படின்னு இருந்தாலும் மக்கள் சொந்த ஊருக்கு போகணுங்கிற அந்த ஆர்வம் அந்த விஷயங்கள் வந்து எவ்வளோ முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கு இதுக்கு அரசு வந்து முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்குங்க இதேபோல் ஜனவரி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளுக்கான டிக்கெட்டுகளை செப்டம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகளில் முன்பதிவு செய்யலாம் அதே போல் தனியார் பேருந்து இருக்குது இல்லைங்களா தனியார் பேருந்துகளுடைய முன்பதிவு பொங்கல் அதாவது பொங்கலுக்கு ஊருக்கு போகக்கூடிய மக்களுடைய அந்த பதிவு முன்பதிவு வந்து இப்போலேருந்தே தொடங்கிருச்சு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுதுங்க இன்னும் சில தின சில தினங்கள் அதாவது ஓரிரு நாட்களில் தமிழக அரசு சிறப்பு பேருந்து இயக்குவாங்க இல்லையா பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை நாட்களுக்கு அந்த சிறப்பு பேருந்துக்கான முன்பதிவு தொடங்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாமல் அதாவது டிக்கெட்டுகளை பதிவுகளை அதை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேருந்துகளுடைய அதாவது பேருந்து ரயில்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தப்படும் பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது விடுமுறை நாட்களில் மக்கள் நல்லபடியாக எந்த சிரமமும் இல்லாமல் பொதுமக்கள் தவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் பண்டிகையில் நல்லா சந்தோஷமாக கொண்டாடிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அரசு தக்க ஏற்பாடு செய்வாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான நல்ல கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் โพสต์ பண்ணுங்க மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை திறந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स थैंक यू வியூவர்ஸ்